விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க உதவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் லீனா இருக்கிறாங்களே உங்க ஒய்ஃப். ஷி வாஸ் சாரி யுவர் எக்ஸ் ஒய்ஃப். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிக்காத விஷயம்தான் இருந்தாலும் நான் சொல்றேன். லீனா நடத்தையில எனக்கு சந்தேகம். நீ தான் அவ கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மட்ட கடிதாசி வந்தது. அதுல என்ன எழுதிருந்தாங்க? அவளுக்கும் கிட்டார் வாசிக்கிற ஒருத்தருக்கும் கள்ள தொடர்பு உண்டுன்னு. அதை நீங்க நம்பினீங்களா? இல்ல, கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு அவளை கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டா. சரி, அவங்க அப்பாவையும் கேட்டேன், அவரும் அப்படிதான் சொன்னார். ஆனா அவங்க ரெண்டு பேர் சொன்னதும் போய். ஓ, எப்படி தெரிஞ்சது? என் மாமனார் வீட்டுக்கு போயிருந்த லீனா ரூம்ல அவ பெட்டிக்குள்ள ஒரு கிட்டார் ரகசியமா இருந்தது. அவளுக்கு நல்லா கிட்டார் வாசிக்க தெரியும்னு பல பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ மேல இருந்த நம்பிக்கை உடஞ்சி போச்சு. அது ஒரு பெரிய காரணமா? நாட் ஓன்லி தட், அவ 8 மாசத்துக்குள்ளேயே பூரண கர்ப்பிணி ஆயிட்டா. அது எப்படி முடியும்? எங்க குடும்பத்துல 10 மாசம் வரைக்கும் தங்குறது இல்ல. இன்னும் குறைப்பிட்டு வந்தா உங்களுக்கு மாச கணக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கா? நான் நிச்சயமா சொல்றேன், இன்னும் 2 மாசம் பொறுத்துதான் நமக்கு பாப்பா பிறக்கும். நான் இப்ப எங்க வீட்டுக்கு போக கூடாதா? இன்னும் 2 மாசம் நம்ம பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட பிளே பண்ணலாம். டார்லிங், உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? ரெண்டே நாள் விதின் 2 டேஸ் வலி எடுத்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், பார்த்தேன் குழந்தை எங்க ரெண்டு பேர் மாதிரியும் இல்ல, நல்ல கருப்பு பூனை கண்ணு. உடனே திரும்பிட்டேன். 2 நாள் வலிப்புல குழந்தையும் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் என்னால தாங்க முடியல, அவ உறவே வேண்டான்னு உதறிட்டாங்க. அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை ஏற்பட்டுதான்?